ஏங்க இது 200-250 கிலோமீட்டர் ரோடு போகிற ப்ராஜெக்ட்டுங்க, 8 வழி சாலை. இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்படியே உங்கள் ஊரில் இருக்க இரும்ப சென்னை ஹார்பர் கொண்டு போயிடலாம். அங்கேருந்து வெளிநாடு கொண்டு போயிட்டோன்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இதுக்கு எங்கே தடை போடுறோம் தாசார? சார், நாங்கள் தான் தடை போட்டோம். எங்கள் சைடில் கவர்மெண்ட்டில் எல்லா அப்ரூவலும் கொடுத்தா சார். நாளையே கூட நீங்கள் இரும்ப அல்லுங்க, அமைதியாக தள்ளுங்க, யார் கேட்க போகிறா? எல்லாமே தலைவர் கையில் இருக்கு, தலைவர் கேட்டுங்க. என்ன தலைவரா? அது இல்லைங்க முதலாளி, நானும் எங்கள் கட்சியில் பெரிய பெரிய ஆளுகிட்டெல்லாம் பேசிட்டேன், அவங்கள ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கர்மம் கொடுத்த மக்கள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க. என்ன கொடுத்தாலும் வேணாம் வேணான்னு சொல்கிறானுங்க. கடைசியில் என்ன சொல்கிறானுங்க தெரியுங்களா? நாங்கள் உயிர் விட்டால் உடும்பொழிஞ்சு இந்த விவசாய நிலத்தை கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறானுங்க. கேரமும் முடிச்சுனாங்க, என்ன பண்ணுறன்னு தெரியாமல் நானும் முடிச்சுக்கிறேன். ஆனால் வேற என்னங்க வழி? வழி முதலாளி, எனக்கு ஒரு வழி தோணுச்சு, சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் மேற்கால தானே ரோடு போட போகிறீங்க. ஆமாம். அதுக்கு பதிலாக நீங்கள் கிழக்கால ரோடு போட்டிங்கன்னா அந்த நிலமைச்சுங்களா நம்ம பங்காளிக்குத சொன்னா கொடுத்துருவானுங்க. சரிங்களா? அப்புறம் நீங்க 8 வழி என்ன, 16, 24, 30 அதிகமா போர்த்தள்ளி சீக்கிரமா கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? ஏங்க நாங்க வாழைத்தரவா எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், இருவுங்க இந்த இடத்துல தான் இருக்கு, அதனாலதான் போடணும்னு சொல்றோம். என்னங்க விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்க பல கோடி போட்டாச்சு. இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, நம்ம அவரை பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்லுவாரு. முதலாளி, அப்ப வாங்க சட் பண்ணு போய் கேட் போடு. வாங்க இப்போ உங்கள் கம்பெனியில் ரோடு போடணும், 8 வழி சாலை, அப்போ தான் இங்கேருந்து இரும்பெல்லாம் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும். சூப்பர் சூப்பர். அதுக்கு உங்கள் ஊர் மக்கள்லாம் விடமாடேன்றாங்க, எல்லாம் இந்த விவசாயம் தான் பண்ணணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இடியட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே வாங்க சார். இந்த மாதிரி ஒரு 1000 போஸ்ட் அடிச்சு ஊரில் முக்கியமான இடத்துலாம் ஒட்டி வைங்க, அப்புறம் பாருங்க சார், பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். ஆட, போஸ்ட் அடிக்கிறதே பிரச்சனையா இருக்கு தானே? அடிங்க அடிங்க அடிங்க. சரிங்க சார். என்ன சார் சொல்றீங்க? அட ஆமாங்க, இப்ப ஊர்ல இருக்கவன்லாம் உன் ஜாதி பெருசா என் ஜாதி பெருசான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான், நம்ம அள்ள வேண்டியதான் சார். அருமையான ஐடியாங்க, எப்படிங்க சார் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஐடியாலாம் வருது? அட ஏன்பா, இது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச யோசனை, நம்ம இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். மக்கள் மதமா ஜாதியா பிரிஞ்சிருக்க வரைக்கும் நமக்கெல்லாம் கொண்டாட்டம் தான், எவ்வளோ வேணாம் இங்க இருந்து அள்ளலாம். அவங்க சேர்ந்துட்டாங்க, நம்ம பாட்டு திண்டாட்டம், நம்ம எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆக வேண்டியதான். அதனால இந்த மக்கள் மட்டும் சேராம பார்த்துக்கணும். சரியா? பிழைத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டோர்.